அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் ஜேர்மன் மக்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது எனக்கு பக்கத்தில் பெரியாக்கள் இருந்தால் எனக்கு தான் பெருமைன்ற மாதிரி, எந்த நாட்டில் நல்ல விஷயம் நடந்தால் எனக்கு தான் பெருமைன்ற மாதிரியும், அதை விட எந்த ஈழ மக்கள் நல்ல விஷயம் செய்தால் ஈழ மக்களுக்கு தான் பெருமைன்ற மாதிரியும் பல விடயங்களை இப்போ எங்களோட இளைஞர்கள் செய்து கொண்டு வரார்கள். அது ஈழத்திலேயும் சரி புலத்திலேயும் சரி பலர் பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஏன் இல்லத்தில் பார்க்க போனால் பாடகர்கள் அருமையாக பாடகர் அருமையாக பாடுகிறார்கள், அருமையாக சில பாடல்களை பாடுகின்றார்கள். அப்படி பல விடயங்களை செய்து கொண்டு வர அவர்களுக்கு ஆர் முன்னிக்க வேண்டும்னா முதல்ல ஈழத்தமராகிய நாங்கள்லாம் முன்னுக்கு நிற்க வேணும். அதற்கு பிறகுதான் நம்மளோட தொப்புள் கொடியான தமிழ்நாட்டு உறவுகள் எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு உதவியாக நிற்பார்கள் என்று அவர்களுடைய பல விடயங்களில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் நிற்கின்றோம். அது அவர்களுக்கும் தெரியும், அதாவது உலகம் அறிஞ்சோமே. அதுக்காக நாங்கள் எங்கண்ட திரைப்படங்களை எங்கண்ட இளைஞர்களின் படைப்புகளை முதல்ல நாங்கள் அதை ஆதரித்தால் மட்டும்தான் மற்றவர்கள் அடுத்த கட்டமாக ஆதரிப்பார்கள். ஆம், போகுமில்லை. அதாவது முதலாம் தேதி வரப்போகின்ற நாளைய மாற்றம் அருமையான தலையங்க நாளைய மாற்றம் என்ற திரைப்படம் அதாவது 2 மணிக்கு திரையிடப்படுகின்றது. நிச்சயமாக போகும் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், என்னோட வாலிபாலிலிருந்து கிரிக்கெட்லேருந்து பலர் விளையாடிய நண்பர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும். ஸோ அவர்கள் அந்த திரைப்படத்தை போய் சிறப்பிப்பார்கள் என்றதை நம்பிக்கையுடன் இந்த வீடியோ வெளியிடுறேன். ஏனென்று சொல்ல போனால் அதாவது ஜேர்மன் என்றது வந்து ஒரு விடயத்தில் நம்ம வடிவாக எதுக்காக சொல்லல, நாங்கள் வாழ்ந்ததுக்காக சொல்லல, ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக கவனித்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் சேர்ந்த தமிழர்களில் ஒரு வித்தியாசமான விடயம் இருக்குது. அதாவது எதை துவங்கினாலும் அங்கே முதல் துவங்க முயற்சிப்பார்கள். தோல்வியே வெற்றியோ அது வேறு விஷயம், ஆனால் எதை துவங்கினாலும் அங்கே முதல் துவங்க யோசிப்பார்கள். அந்த விடயத்தில் முதல் முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தொலைக்காட்சி என்று உருவானதே ஜேர்மனில் தான். அப்படி ஆன அந்த நாட்டு மக்கள், அதாவது வேறு யாரும் இல்லை உங்களோட சொந்தங்கள் ஈழ மக்கள், அந்த முயற்சியுள்ள மக்கள் மாதிரித்தான் இந்த பெண். அதாவது இது இளம், அதாவது இளம் வயது காலங்கள் அடுத்த சின்ன காலங்கள் எல்லாமே ஜெர்மன்லேயே வாழ்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணால் எப்படி இப்படி ஒரு நீள திரைப்படத்தை உருவாக்க முடியும், அதாவது தமிழ் என்றது வந்து இங்கே வந்து படித்து அதற்கு பிறகு தமிழில் கதை எழுதி தமிழில் கதை வசனம் எழுதி இப்படியான கலைஞர்களை கொண்டு சேர்த்து அதை உருவாக்கி அதை ஒரு படமாக்கி முடியாத ஒரு காரியம். ஸோ அந்த பெண்ணால் தனியாக கிச்சனுக்கு வெங்காயம் மட்டும் பட்டு தெரியும் என்று நினைக்கப்படாது. அதாவது எல்லாம் செய்யும் என்ற உணர்ச்சியாக அதை செய்ததுக்கு முதல்ல சல்யூட், அதுக்கு பிறகு நாங்கள் இனி அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ முடிஞ்சவரை இந்த படத்தை போய் பாருங்கள், இந்த படத்தை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களை கொமாண்டுகளை எழுதுங்க. நல்லது கெட்டதை எழுதினா மட்டும்தான் அடுத்த முறை அடுத்தடுத்த முயற்சிகள் இளைஞர்களோ இல்லாட்டி செய்யும் பொழுது அவர்கள் மாற்றி அமைக்க முடியும். ஸோ ஆதரியுங்கள் இளம் தமிழருக்கு. முக்கியமாக முதல்ல நாங்கள்லாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அது புலத்திலும் சரி அதாவது குலத்திலும் சரி. நன்றி, வணக்கம்.